ஹாய் ஹலோ நண்பா, நான் வீஸ் நான் உங்கள் சாய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளிலேருந்து கவர்மெண்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ஏன் வீடியோ போடலைன்னா, ஸ்டாலின் சார் என்னென்ன அஃபிஷியல் அனௌன்ஸ் சொல்கிறாரு அண்ட் அந்த என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அஃபிஷியலாக பார்த்துக்கிட்டு நைட் ஒரு 10:00 ஆகிடுச்சு. அண்ட் 10:30 11:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ 2-3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் நைட்டு ஒரு 11 to 12 and 12:30 ஆகிடுச்சு. ஸோ 12:30 மேலே எதுக்கு வீடியோ போடணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ மார்னிங்கே போடலான்ட்டு மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நாலுலேருந்து என்ன ரூல்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அண்டு தடுப்பூசி யார் யார் போடணும் யார் போடணும்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி லேடிஸ் அவங்க தடுப்பூசி போடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னன்சி லேடிஸ் தடுப்பூசி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ போட்டாலும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை, இதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் சைட்லேருந்து ஸோ ப்ரெக்னன்சி லேடிஸ் கொஞ்சம் தடுப்பூசி போடாமல் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பி கேர்ஃபுல். தென் செகண்ட் விஷயம் என்னென்னா, நகர பேருந்தில் மகளிருக்கு அனுமதி இருக்குது, அவங்களுக்கு ஸோ ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜென்ஸு கிடையாது. ஸோ லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேர் தானா? தேர்டு திருநங்கை இருக்காங்களா, அவங்களும் மறந்துட்டிங்களேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நேற்று கோரிக்கை வந்திருக்கு. ஸோ திருநங்கை நாங்கள் எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தளபதி சொல்லியிருக்காருன்னா, சரி நான் கலந்து ஆலோசிச்சிருந்தாலும் சொல்கிறேன், ஸோ ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கும் நாளிலேருந்து பஸ்ஸில் போக ட்ராவல் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களும் பாவம் தானே, அவங்களும் ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது ரெண்டு பாயிண்ட் அவங்க எடுத்து கிடச்சது. பார்க்க போனால் ஸோ டீ கடைகள் என்னென்ன டைமிங் பார்த்துருக்கோம். ஸோ டீ கடைகள் 6 to 12 சொல்லியிருக்காங்க, அண்ட் காய்கறி கடைகளும் 6 to 12 அண்ட் இறைச்சிகள் 6 to 12 சொல்லியிருக்காங்க. அந்த வேளாண் துறைகளும் 6 to 12 தான். ஸோ எல்லாமே 6 to 12 சொல்லிடுறாங்க. ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஹோட்டல் சொமேட்டோக்கள்லாம் 6 to 10 அண்ட் 12 to 3 அண்ட் 6 to 9 சொல்லிடுறாங்க. ஸோ ஜொமேட்டோ அண்ட் ஹோட்டல்கள் எல்லாமே சேம் டைமிங் தான். ஸோ பார்சல் முறையில் தான் பண்ணோம். ஸோ போன வீட்டில் ஜொமேட்டோக்காக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஜொமேட்டோ இருக்கா ப்ரோன்னு கேட்டிருந்தார். ஸோ ஜொமேட்டோ இருக்குது ப்ரோ, அண்ட் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஜொமேட்டோ பற்றி சொல்லணும்னா, சரி ஜொமேட்டோ நண்பர்கள் எல்லாருமே சரி இந்த டைமில் இந்த குவாரண்டைன்ஸ் டைம்லேயும் ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் பாவம். ஸோ வீட்டுக்கு யாரும் வச்சோன்னா தண்ணி கொடுங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கொரோனா டைமில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பண்ணுங்கள். ஸோ அவங்களும் அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ சொல்லணும் வந்து ஸோ சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஸோ மேரேஜுகளுக்கு 50 members தான் அலோடு. ஸோ அதுக்கு மேலே யாரும் அலோடு கிடையாது சொல்லிடுறாங்க. ஸோ டெத்துக்கு கூட 20 members தான் அலோடு கிடையாது சொல்லிடுறாங்க. ஸோ அண்ட் தென் இங்கே வெளிநாட்டிலேருந்து ஸோ வெளி மாநிலத்துக்கு வரணும். ஸோ இ பாஸ் எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. ஸோ இ பாஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ பாஸ் கஷ்டம் இல்லை, ஸோ ஈஸி மெத்தட் தான். ஸோ அதுக்கு லிங்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கு போல் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மாவோடவும் எப்போயுமே ஓப்பன்ட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல ரூல்ஸ் ஓகே. அண்ட் தென் ப்ரைவேட் பஸ் ப்ரைவேட் செக்டர் இருக்க பஸ்லாம் ஸோ அதிக கட்டணம் வசூலிச்சுக்கப்பட்டிங்கன்னா 10,000 fine அண்ட் ஜெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைமில் யாரும் அதிக கட்டணம் வசூலிக்காதீங்க. அண்ட் தென் ரேஷன் கடைகள் அதுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 8 to 12 இருக்குது, அதுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் காய்கறி கடைகளுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான், சேம் டைமிங் தான் 6 to 12. அண்ட் புது ரூல்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஸோ நல்லது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் போல் நீங்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ பேங்க் 50% தான் ஆக்குப்பை இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ 50% பணியாளர்கள் மட்டுமே ஒர்க் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க. அண்ட் பெட்ரோல் பேங்க் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஸோ சேம் ஆக்சுவலி போன இயர் லாக்டவுன் என்ன போடுவாங்க, சே அதே லாக் அதுவும் ரிஸ்ட்ரிக்ஷன் தான் இந்த இயரும் போடுறாங்க. ஸோ ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான். ஸோ கொஞ்சம் 2-3 ரூல்ஸ் புதுசாக இருக்கும். ஸோ ஸோ மேபி இந்த ரூல்ஸ் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் கரெக்டான ரூல்ஸ் தான் போடுறாங்க. ஸோ மேபி எல்லோரும் வீட்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொரோனா தேர்ட் வேவ் வரப்போ சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் போன வேலை சொல்லியிருந்தேன். ஸோ குழந்தைகளை பாதிக்கும்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்லேயே இருங்க. பி சேஃப் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் தட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.